ஏன்னா நான் சொல்லும் போதே சொல்ல நினைச்சேன், என்ன ரொம்ப பெரிய இதுவா கொண்டுட்டு போக வேணாம், லைட்டா ஒரு ரெண்டு லைன்ல மட்டும் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இன்னைக்கு செஷன் வந்து கொஞ்சம் வந்து கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் மை ப்ரெசன்டேஷன். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, த ரெலவென்ஸ் ஆஃப் என்டர்பிரைசஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் இன் பில்டிங் அண்ட் ஈக்விட்டபிள் எக்கானமி அண்ட் சொசைட்டி, போத் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள். இது பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல்மோஸ்ட் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபார் த பாஸ்ட் 25 இயர்ஸ், இட்ஸ் லைக் என்ன, எல்லாருமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து இப்போ பிஸ்னஸஸோ இல்லை வேறு, இப்போ நீங்கள் கவர்மெண்ட் சைடில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட, இது எல்லாமே ஓகே, நான் என்னோட வேலையை பண்ணணும், நான் இதை பண்ணுறேன் அப்படின்றத தாண்டி வந்து கொஞ்சம் அதை சிந்திக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால நமக்கு பிஸ்னஸ் ஃபாரத்துலேயும் வந்து, அதனால தான் நமக்கு வந்து ஒன்லி நாட் ஓன்லி பிஸ்னஸ் பட் ஆல்சோ, ஏன்னா பிகாஸ் நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு ஆண்டர்பிரினராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுறது ஈக்குவலாக நம்ம எல்லாருமே தான் அஃபெக்ட் ஆகிறோம். ஸோ அதை பற்றி எல்லாத்தையும் தெரியும் போது கண்டிப்பாக அதில் ஒரு 10% ஆஃப் அஸ் வந்து நம்ம அதை ஒரு சரியான இதில் கொண்டு போகிறோம், சரியான ஒரு முறையில் வந்து நம்ம அடுத்த பிளான்ஸு மற்ற விஷயங்களை நம்மளால் எடுத்துகிட்டு போக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னா, கண்டிப்பா இது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு போக முடியும். இது நம்ம ஆப்டிமிஸ்டிக்காவே நம்ம பார்க்கலாம். இப்ப நம்மளுக்கு கொரோனால இவ்வளோ பெரிய விஷயம், எல்லாரும் ஒரே பிளேம் கேமா தான் நடந்துட்டு இருக்கு, பிளஸ் வந்து என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி, பட் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து பல விஷயங்களை நம்ம ஃப்ரம் ஆப்டிமிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூலயே நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு சிந்தனையா இருக்கு. இதுல எப்படி நம்ம, ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் அ பிசினஸ் ஃபாரம் அண்ட் வெதர் ஸ்மால் ஆர் பிக் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் ஆக்சுவலி லீடர்ஸ், இல்லைன்னா வந்து யூ கேன் நெவர் பி அன் ஆண்டர்பிரினர் ஜஸ்ட் லைக் ஒரு இதுல வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம எந்த வகையில நம்ம யூனோ இது இந்த ஒரு ஈக்குவிட்டபிள் எக்கானமியை இன்னும் டெமோக்ரஸி நம்ம பில்ட் பண்ண போறோம், ஏன்னா பிகாஸ் ஈக்குவிட்டபிள் எக்கானமி இஸ் ஆல்சோ வை, பிகாஸ் அப்போதான் எல்லாருமே ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமைக்கு வர முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த டிவைடுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த லாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ்ல வந்து நிறைய கோட்டை விட்டுருக்கோம். ஸோ இதுல அப்போ நம்ம என்டர்பிரைசஸா ஒரு ஆண்டர்பிரினரா நம்ம எப்படி பண்ண போறோன்றது ஒரு ஆங்கிள், பிளஸ் ஐ புட் இட் அ சோஷியல் இன் பிராக்கெட் பிகாஸ் ஐ ஃபீல் ஆல் த பிஸ்னஸஸ் வெதர் நீங்க என்ன, இப்போ அவர் மிஸ்டர் பெஞ்சமின் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க, வில் யூ கால் இட் அ சோஷியல் ஆர் அஸ் அ யூனோ என்டர்பிரைஸ், என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா என்டர்பிரைசஸ்மே வந்து ஆல் த என்டர்பிரைசஸ் ஆர் ஆல் ஃபார் த சொசைட்டி. ஸோ அதனால இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது தான் நம்மளோட ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையா இருக்கணும். ஸோ நீங்க இப்போ இதுல வந்து இப்ப என்டர்பிரைஸ் வெர்சஸ் சோசியல் என்டர்பிரைஸ் ஈவன் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடியே இதை பத்தி ஒரு லாங் டிபேட் வித் சம் ஆஃப் த ஈவன் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் அதர்ஸ். இதுல நீங்க ஒரு அந்த டெஃபினிஷன் ஆஃப் என்டர்பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரம் மில்டன் ஃப்ரைட்மேன்ஸ் ஆங்கிள் வந்து, டு மேக்சிமைஸ் த வெல்த் ஃபார் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றேன், பட் நான் பண்ற பிஸ்னஸ் மூலமா என்னோட வெல்த்தோட சேர்ந்து, ஸோ டு மேக்சிமைஸ் த ஹோல் வெல்த் ஃபார் த ஹோல் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர், இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்ல சொசைட்டி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிக் இது. ஸோ அது அதே மாதிரி நீங்க அந்த சோசியல் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இட் இஸ் லைக் சோசியல் என்டர்பிரைசஸ் வந்து சீக்ஸ் டு மேக்சிமைஸ் தேர் ப்ராஃபிட் வை மேக்சிமைசிங் த பெனிஃபிட்ஸ் டு சொசைட்டி அண்ட் த என்விரான்மெண்ட். இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. இப்போ அவர் மிஸ்டர் பெஞ்சமின் வந்து ஹி வாஸ் ஃப்ரம் கார்பரேட், but how I really look at it, and he is actually taking care of himself at the same time he is you know giving and or adding so much of value to the society's societal angle. ena adukku enna theva abindrada vechi oru kondittu vandirukra oru model ah vandu na paakuren. So andha maari irukkudiya ella enterprises me andha maari இது வந்து ஒரு பெரிய லாங் டிபேட் எப்பவுமே அந்த பிசினஸ் வாரத்துல வந்து இருக்கும். இது வந்து சோசியல் அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, ஓகே நீங்க ஃபார்மர் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா சோசியல், ஆர் நீங்க வந்து போய் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இஸ் இட் நாட் சோசியல்? ஆக்சுவலி இட் இஸ் சோசியல், இட் சுட் பி, பிகாஸ் நீங்க நம்ம வந்து த சொசைட்டி ஹாஸ் கிவன்
license for us to operate for them, you know. இப்ப எப்படி வந்து கவர்மெண்ட் இஸ் சர்விங் அஸ், அதே மாதிரி பிசினஸஸ் வந்து தே ஆர் ஆல்சோ சர்விங் அ பர்பஸ். ஸோ தட் இஸ் த ரீசன் வி காட் த சொசைட்டி ஹாஸ் கிவன் அஸ் த லைசன்ஸ் டு ஆப்ரேட் ஃபார் த சொசைட்டி. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த அந்த சோசியல் ஆங்கிள் நம்ம கொண்டுட்டு வரல அப்படின்னு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எந்த பிசினஸஸ் இருந்தாலுமே சரி, லாங் பேக் ஐ திங்க் நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் வித் கேன்சர் இன்ஸ்டிடியூட். அப்போ வந்து என்னன்னா, இந்த டொபாக்கோ பாலிசிஸ் வந்து ஹவு வி ஆர் ஃபாலோயிங் இட், தட் இஸ் ஹவு த இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ப்ராக்டிசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கான்ஃபரன்ஸு. அது வந்து இட்ஸ் அ வெரி ஸ்மால் கான்ஃபரன்ஸ் இன் த சென்ஸ் லைக் யூனோ மோர் தென் 100 கார்பரேட்ஸ் தி ஆல் கேம், ஆல் த ஹெச்ஆர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது கேன்சர் இன்ஸ்டியூட்ல இருந்தது, அப்போ டாக்டர் சாந்தாலாம் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இட் வாஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் திஸ் திங். அண்ட் அங்கே கூட பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் மத்தியானம் சாப்பாடெல்லாம் வந்து ஃபுல்லாக மில்லட்ஸ் தான் வச்சு பேசிக் இதெல்லாம் கொடுத்து, அண்ட் தென் வந்து கார்பரேட் லைஃப் ஸ்டைலில் வந்து எப்படி எல்லாம் தே நீட் டு ரியலி ஃபாலோ ஒரு ஹெல்தி இது, ப்ளஸ் வந்து அவங்க கார்பரேட் அந்த இன்னும் பெரமி அந்த ஒரு அவங்க கார்பரேட் அந்த வளாகத்துக்குள்ள வந்து இந்த டொபாக்கோ ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பாலிசி இருக்கு. ஸோ அதை பத்தி ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஸோ அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல வந்து அடுத்த நாள் ஃபுல்லாக வந்து கவர் ஆச்சு. ஸோ அப்போ வந்து எல்லா பேப்பர்ஸ் எல்லா இதுலேயும் அப்போ இமீடியட்லி ஐடிசி ஸ்டார்டட் க்வெஷ்சனிங், பிகாஸ் ஐடிசி இஸ் எ வெரி பிக் பார்ட்னர் ஃபார் சிஐஐ இன் அ பிக் வே. ஸோ அப்போ ஒரு பெரிய டிஸ்கஷன்லாம் அப்போ வந்து வந்தது. அப்போ வந்து சிஐஐ டுக் அ ஸ்டாண்ட் சேயிங் தட் யூனோ வி ஆர் நாட் ஒர்க்கிங் ஃபார் அ சிங்கிள் கம்பெனி, பட் டெஃபினெட்லி இப்போ வந்து டொபாக்கோ பாலிசி இருக்குன்னா இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் ஐடிசி. அப்போ வந்து ஐடிசி கேம் அப் வித் யூனோ ஒரு டிஸ்கஷன், இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ சோசியல் என்டர்பிரைஸ் அண்ட் வி ஆர் ஆல்சோ சர்விங் த பீப்புள் நீட் மாதிரி தான் அப்படின்னு. ஸோ இந்த சோசியல் இந்த இதில் வந்து நிறைய ஒரு டிஸ்கஷன்ஸ் அண்ட் டிபேட்ஸ் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு, ஈவன் குளோபல் லெவலில் கூட. பட் நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது எல்லா என்டர்பிரைசஸுமே ஏதாவது ஒரு ஆங்கிளில் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த சொசைட்டியோட நீடுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் நினச்சி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு நம்ம இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த அத்துமீறல்கள் வந்து நடந்திருக்காது அப்படின்றது என்னோட ஒரு நம்பிக்கை. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, சோ ஆல்ரெடி அவர் டாக்டர் கபாலி அண்ட் மிஸ் ஜெபகுமார் எல்லாம் வந்து இந்த ஷேர்டு ப்ராஸ்பெரிட்டி பத்தி வந்து பேசியிருப்பாங்க. இதுல வந்து இந்த கிரியேட்டிங் ஷேர்டு வேல்யூ அப்படின்றது வந்து ஆஃப்டர் சம் 2-3 டிகேட்ஸுக்கு அப்புறம், அந்த லிபரலைசேஷனுக்கு அப்புறமா, இப்போ ஒரு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இட் கிரியேட்டிங் த ஷேர்டு வேல்யூ அப்படின்றது அந்த சிஎஸ்விங்கிற கான்செப்ட் வந்து ஃப்ரம் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல்ல இருந்து அவர் வந்து மைக்கேல் போர்ட்டரோட அண்ட் மைக்கேல் போர்ட்டர் அண்ட் மிஸ்டர் மார்க் அவங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்த ஒரு ஐடியா அது. அது இட்ஸ் அ வெரி குட் ஐடியாலஜி. அது வந்து என்னன்னா, உங்களுக்கு அவங்க பாக்குறது அவங்க சொல்றது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனி இருக்கு அண்ட் வந்து தே ஆர் நாட் அகெயின்ஸ்ட் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா என்னன்னா, கார்பரேட்ஸ் வந்து நீங்க எதுவுமே வந்து போய் எதையுமே சும்மா கொடுத்து எதையுமே வந்து ஒரு சேரிட்டி மாதிரி வந்து நடத்தக்கூடாது. மோர் தென் தட், யூ ஹாவ் டு டேக் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படின்னா, அதுல நீங்க யூ நீட் டு மேக்சிமைஸ் யுவர் ப்ராஃபிட்ஸ் ஆல்சோ, பட் அட் த சேம் டைம் வந்து நீங்க அந்த சொசைட்டியோட பல விஷயங்களை வந்து நீங்க சால்வ் பண்ற மாதிரியான பிளான் தான் வந்து கொண்டுட்டு வரணும். ஸோ யூ ஆல்வேஸ் கிரியேட் வேல்யூ அண்ட் ஷேரிங் இட் வித் யூனோ வித் த சொசைட்டி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிளான் தான் வந்து இருக்கணும் அப்படின்றது. தட் இட் இஸ் நாட் அ ரெஸ்பான்ஸ் யூனோ இட்ஸ் அ சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபிலாந்தரபி அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கார்பரேட்னா ஏதோ நிறைய தப்பெல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து சரி கட்டுறதுக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க, இல்லை 1 கோடி ரூபாய்க்கு வந்து ஏதாவது பண்ணுவாங்கன்ற மாதிரியான ஒரு சிந்தனைக்கு வந்து போயாச்சு. அது வந்து ஈவன் சொசைட்டிலையும் அதே மாதிரி டிஸ்கஷன்ஸ் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்றது இந்த creating the shared value and that is the future அப்படின்றது தான் வந்து இது வந்து ஒரு குளோபல், ஏன்னா ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ஹோல் அப்ரோச் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம நேற்று நிறையா வந்து கேபிட்டலிசம் அந்த தோஸ் இதெல்லாம் பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதில் நம்ம எடுத்தோம்னா தட் இஸ் டெஃபினெட்லி அன் அன்பேரலல்டு வெஹிக்கிள் இதுல வந்து. பட்
பட் வி நீட் டு லெஜிட்டிமைஸ் த பிஸ்னஸ் அகெயின். ஏன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ எங்கேயுமே இப்போ நீங்கள் இப்போ ஃபார்ம் பில்லே எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மர்ஸ் அந்த மாதிரி கார்பரேட் கேன் கோ அப்படின்னா, ஐயோ கார்பரேட் வந்துட்டான் அவன் என்ன பண்ண போறானோ. ஸோ ஈவன் இஃப் இட் கார்பரேட் இன் த சென்ஸ் இட்ஸ் நாட் ஓன்லி அம்பானிஸ் ஆர் அதானிஸ், ஈவன் ஆல் ஆல் த பிஸ்னஸ் பீப்புள் ஆர் ஆல் த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் தான் இல்லையா, ஈவன் த எஃபிஓஸ் ஆல்சோ தி ப்ரைவேட் லிமிடெட் இது. ஆனால் அது ஒரு ஒரு தப்பான ஒரு இது வந்து வந்துருச்சு, ஐயோ இது எப்படி போகுமோ, இதை எப்படி எடுத்துட்டு போவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு 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 மாதிரியான ஒரு நிலைமை வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பெரிய லெவலில் சோசியல் சொசைட்டிக்கு வந்து நாட் ஃப்ரம் த சிஎஸ்ஆர் ஆங்கிள் பட் நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே யூ ஹவ் டு கிரியேட் வேல்யூ டு த சொசைட்டி. ஸோ அந்த ஆங்கிள் தான் வந்து இப்போ நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனோ ஐ ரியலி லுக் அட் இட். இப்போ வந்து அதுக்கு அந்த கிரியேட்டிங் அ ஷேர்டு வேல்யூ தட்ஸ் நாட் ஈஸி. ஆக்சுவலி வி நீட் ஒரு வெரி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பிஸ்னஸ் லீடர்ஸ் வித் யூனோ சார்ட் ஆஃப் அவர் ஒரு பெரிய தாட் லீடராக அதை வந்து எப்படி கொண்டுட்டு போகணும். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வி ஹவ் ஈவன் இப்போ இந்த ஷேர்டு வேல்யூ அப்படின்றது வந்து இட் இஸ் இந்த வெரி வெரி ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் தான் இருக்குது. பட் சம் ஆஃப் த கம்பெனிஸ் ஹவ் ஸ்டார்டட் டூயிங் இட். ஐ திங்க் அவங்க மிஸ்ஸஸ் அவங்க சாலைமானிக்க மேடம் கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஐ வாஸ் ஆக்சுவலி கம்பேரிங் தட் ஏன்னா பிகாஸ் ஆஸ் அ கார்பரேட் ஹவு தே ஆர் கிரியேட்டிங் சோ மச் ஆஃப் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது தே ஆர் ஆக்சுவலி யூனோ ஷேரிங் த தட் பர்டிகுலர் அந்த வேல்யூ வாட் எவர் த கார்பரேட் இஸ் கிரியேட்டிங் தே ஆர் ஷேரிங் த வேல்யூ வித் வித் சொசைட்டி. இப்போ நீங்கள் அந்த கூகுள் ஐபிஎம் இவங்க இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாடல்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு அந்த ஒரு ஷேர்டு வேல்யூ வந்து இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இதை வந்து நம்ம இதை எப்படி நம்ம ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லீடர்ஷிப்பில் ப்ளஸ் வந்து ஈவன் இதில் அகடமிஷியன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஷுட் பிளே எ பிகர் ரோல் பிகாஸ் இதை வந்து ஆரம்பத்திலிருந்தே நம்ம குழந்தைங்களை வந்து ஒரு ஒரு பெரிய லெவலில் திங்க் பண்ணுற மாதிரி சொசைட்டல் ஆங்கிளில் திங்க் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டுட்டு வரணும். ஸோ அதெல்லாம் வந்து தட் இஸ் ஹைலி கிரிட்டிக்கல். ஈவன் இப்போ இட் இஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் ஈவன் ஃப்ரம் த எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ ஒரு ஒரு பெரிய கமிட்மெண்ட்டோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு இருக்கிற மாதிரியான ஒரு யூனோ அந்த மாதிரியான ஒரு செட்டப்பை வந்து நம்ம கொண்டுட்டு வந்துடணும். அப்போ தான் வந்து இட் இஸ் பாசிபிள். இப்போ இந்த கிரியேட்டிங் த ஷேர்டு வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஒரு அந்த த்ரீ ஏரியாஸ் மூலமா நம்ம பண்ண முடியும் அப்படின்றது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இது இதுல இந்த இது வந்து ஆக்சுவலி வந்து இட் லுக்ஸ் குட் ஓன்லி பட் த திங் இஸ் லைக் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணுல வந்து ரீகன்சீவிங் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வச்சிருக்க இந்த ஒரிஜினல் ப்ராடக்ட் so how it is actually relevant to the so in the society idile vandu ivila enna na madriyala namma pannu appdin sonna unnum nammaloada profit maximization also it is not only sharing the value with the society but na eppadi idu vandu iduva panna mudiyum for example ipa ge eduthanga appdina avanga konja naalukku munnadi and create panna and energy efficient products ella eduthina complete ah vandu they reconceived the model adu vandu it was a big hit appa enna ache profit um nariya iduvaachi but they created lots of value to the சொசைட்டி. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஈச் பிஸ்னஸ் வந்து ஷுட் திங்க் அபவுட் இட் அப்படின்றது. அதே மாதிரி ரீடிஃபைனிங் த ப்ரொடக்டிவிட்டி இந்த வேல்யூ செயின் வேர் எவர் யூ ஆர் ஒர்க்கிங். அப்போ அந்த வேல்யூ செயின்ல வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்ட் டிசைனை வந்து நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். இப்போ அது ஒன் ஆஃப் த ஒரு கேஸ் ஸ்டடி நான் வந்து பார்த்தேன். அதில் வால்மார்ட் பார்த்தீங்கன்னா ஒன் கண்ட்ரியில் அவங்க ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு லாஜிஸ்டிக்ஸ் தே ஹவ் இன்வெஸ்டட் இன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வை பிகாஸ் அவங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் வந்து ஏகப்பட்ட ஒரு இஷ்யூஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்போ தே இன் ஆக்சுவலி இன் டிஸ்கஷன் வித் த கம்யூனிட்டி அண்ட் த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிபடி தே கேம் அப் வித் த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இப்போ அவங்களோட லாஜிஸ்டிக்ஸோட இது ப்ளஸ் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் $200 million தே ஹவ் சேவ்டு ஃபார் ஈச் இயர்ன்ற மாதிரி வந்து தேர் இஸ் அ கேஸ் ஸ்டடி. ஏன் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து அந்த கம்யூனிட்டி வாஸ் ஸோ ஹாப்பி தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் தட் ஏரியா வந்து இட் வாஸ் டெவலப்டு ஸோ மச். பட் அட் த சேம் டைம் இங்கே வந்து நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு ஏகப்பட்ட இது வந்து மானிட்டரி பெனிஃபிட்ஸ் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி எனேபிளிங் த லோக்கல் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் இப்போ கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ டாக்கிங் அபவுட் கிளஸ்டர் பட் இந்த கிளஸ்டர்னு நம்ம பார்க்கும்போது திஸ் இஸ் பேசிக்கலி லைக் இப்போ
none of the company can really work on its own. இப்ப அது வந்து ஒரு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பண்ணும்போது தான் அதை வந்து ஒரு சரியான இன்னும் ஒரு அந்த அவங்களோட ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன்ல இருந்து மற்ற விஷயங்களும் வந்து சரியா கொண்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ ஒரு ஏரியால ஒர்க் பண்றோம் அப்படின்னா அங்க பர்டிகுலரா ஃபார் எக்ஸாம்பிள் வென் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ டிஸ்ட்ரிக்ட் ஆர் அ பிளாக் ஈவன் இன் பஞ்சாயத் ஸோ ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டுகெதர் வித் த கவர்மெண்ட் அண்ட் வித் சிவில் சொசைட்டி வித் அதர் அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த கார்பரேட் together when we come up with a plan and to maximize your profit but at the same time to really create value in the society so adukku vandu kandipa or entrepreneur ala vandu different ah think panna mudiyum because even I discussed with many of the government officials and others but enna agudhu appdin sonna அவங்க வந்து என்னன்னா இட்ஸ் லைக் யூனோ தர் ஷுட் பி அ லீடர்ஷிப் அந்த சார்ட் ஆஃப் யூனோ அந்த ஒரு இன்னோவேட்டிவ் கிரியேட்டிவ் ஐடியாஸ் அப்படின்றதெல்லாம் வந்து அது ஒரு ஃப்ரம் அன் எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது பட் ஃப்ரம் ஆன் ஆண்டர்பிரினோரியல் பாயிண்ட் ஆஃப் வியூ வி ஆர் ஆல் ஆக்சுவலி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் கிரியேட்டிங் சம் சொல்யூஷன்ஸ் ஸோ அதனால இந்த ஒரு மாடல் வந்து கண்டிப்பாக வந்து இது தேவைப்படும் ஸோ சார் அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுறீங்களா ஓகே மேடம் மேடம் உங்களுடைய ஸ்கிரீனை நீங்க க்ளோஸ் பண்ணுங்க மேடம் ஹா உங்க ஸ்கிரீனை யா 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 ஓகே Problems of the environment, society, local economies. Corporations have been blamed for viewing these concerns as threats to profit. But what if these problems weren't threats? What if they were opportunities? Not only to make the world a better place, but to increase profit. What if ignoring these opportunities put the future of your business at risk, while embracing them meant outperforming your peers? This isn't some dream, it's reality. But it requires a change of mindset, a shift away from a narrow focus on earning profits toward a broader, long-term focus on what we call creating shared value. Creating shared value operates on three levels: reconceiving products and markets in ways that meet customer needs while also contributing to society. Redefining productivity in your value chain through social or environmental innovation. And cluster development, supporting the well-being of industries related to your own in ways that improve societal conditions. These aren't just theories. Each of these approaches have been successfully demonstrated by major corporations. General Electric has developed new health imagination products to deliver high-quality, low-cost care to mothers in developing countries. Intercontinental Hotels Group has implemented Green Engage, an innovative, cost-saving online tool to help its hotels control energy consumption. And Nestle has given resource-strapped farmers in developing economies financial and technical assistance to create a better supplier network. Creating shared value is not an option. It's the future. Learn more about the future of your business at fsg.org. Can I share? மேடம் நீங்க கண்டினியூ பண்ணலாம். யா. ஸோ இப்போ இந்த வீடியோல இருந்து தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்தோம் ஸோ தட்ஸ் பேசிக்கலி லைக் யூனோ ஸ்லோலி இப்போ இது வந்து திஸ் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் வாஸ் செட்டப் பை மைக்கேல் போர்ட்டர் ஹிம்செல்ஃப் ஸோ ஏன்னா பிகாஸ் நமக்கு நிறைய இதை பற்றி டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் பட் வந்து இண்டஸ்ட்ரி வந்து அந்த அளவுக்கு to be frank with you and everybody is running behind you know because so much of issues it's not that running business is not easy even netwar professor sonnaru you know because avangalukku vandu incentivization la irukano appo dhaan adha vandu panna mudiyum appdin sollittu so andha maadhiri there are so many other issues but still namakku vandu idella kandippa theva appdin sollumbodhu nama sila enakku how I really feel and you know that is really possible because many of the industry leaders and I have just seen them really very capable of doing it so apdi irukumbodhu namma vandu oru ye only from government side la dhaan varanum appdi nenikiradha taandi namma pala vishayangal vandu panna mudiyum na adukku sila examples la ungalku kudukuren just
ஸோ இப்போ நமக்கு ஹலோ எனக்கு ஹியர் சார் கேட்க முடியுது மேடம், பேசுங்க. ஸோ இப்போ இந்த ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ச்சூன் அட் த பாட்டம் ஆஃப் த பிரமிட். ஸோ வென் ஐ வாஸ் இன் சிஐஐ, ஐ வாஸ் ஹேண்ட்லிங் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் பாலிசி ஃபார் சிஐஐ. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், சின்ஸ் ஐ ஒர்க் வித் தி தலித்ஸ் அண்ட் ட்ரைபல்ஸ் ஃபார் அ வெரி லாங் டைம்ன்றனால அண்ட் தென் தட்ஸ் வெரி பேஷனேட் சப்ஜெக்ட் ஃபார் மீ. ஸோ அதில் வந்து நமக்கு சி கே பிரஹலாத் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹீஸ் அ கார்பரேட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ அவரோட ஒரு அழகான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ் ஆஃப் த பிரமிட், பேசிக்லி அந்த பாட்டம் ஆஃப் த பிரமிட்ல வந்து அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதை வந்து ஹவு வி ஆர் கோயிங் டு ரியலி மேக் யூஸ் ஆஃப் இட். அந்த அவசரமா நம்ம ஓடிட்டு இருக்கனால அதை நம்மளால அந்த அளவுக்கு வந்து சரியா புரிஞ்சு நம்மளால பண்ண முடியல அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஈவன் இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் பாலிசிலாம் ஹேண்டில் பண்ண முடியும். ஆஃப்டர் லிபரலைசேஷன் ஈவன் வென் மிஸ்டர் மன்மோகன் சிங் வாஸ் தேர், அப்போவே இதை வந்து கொண்டு வந்தாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஆல் நேம்ஸ் சேக். நமக்கு வந்து வி ஆர் ஒன்லி டாக்கிங் அபவுட் என்ன சொல்றது, இப்போ வந்து ஓகே எனக்கு அதனால தான் ஐ வாஸ் சோ த்ரில்டு டு சீ லைக் இப்போ அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். பட் அதுக்குள்ள என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து வி ரியலி வாண்டட் டு டேக் இட் அப் இன் அ பிக் வே. பட் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அதை வந்து அந்த பிளானிங் அந்த எக்ஸிக்யூஷன் லெவல்லாம் வந்து தெர் வாஸ் அ சேலஞ்ச். ஸோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈவன் இந்த அதர் கண்ட்ரீஸ் வென் யூ லுக் அட் இட், இப்போ அந்த கிரியேட்டிங் த ஷேர்ட் வேல்யூ அப்படின்றது நமக்கு இங்கே வருது. எப்படின்னா அங்கே வந்து இப்போ ஈவன் ஃப்ரம் யூஎஸ் த கேபிட்டலிஸ்ட் எக்கானமி, பட் அட் த சேம் டைம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த ஆக்சுவலி சப்ளை டைவர்சிட்டி கவுன்சில் செப்பரேட்லி தே ஹேவ், அதில் வந்து பிளாக்ஸ் அண்ட் விமன் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் அங்கே. ஸோ அங்கே வந்து தே ஆர் பார்ட் ஆஃப் இட். ஸோ வென் யூஆர் பிளாக் ஆண்டர்பிரினர் ஆர் விமன் ஆண்டர்பிரினர் அப்படின்னா யூ வில் பி பார்ட் ஆஃப் தட் கவுன்சில். அப்போ நீங்க வந்து யூ ஹாவ் டு ரியலி மேக் தம் ஆஸ் வெண்டாஸ் பேஸ்ட் ஆன் தேர் குவாலிட்டி, பிகாஸ் குவாலிட்டி சர்டிபிகேஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங் வந்து கவர்மெண்ட் வில் டேக் கேர், அவங்களோட குவாலிட்டி இதெல்லாமே பண்ணிடுவாங்க. பட் வென் யூ ஹாவ் தட் அந்த சர்டிபிகேஷன் இருந்ததுன்னா யூ கேன் ரெஜிஸ்டர் அண்ட் வென் யூ ரியலி இன்வால்வ் தம் ஆஸ் அ வெண்டார் இன் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து so much of you can otherwise you can't even participate in government tender. அதுல நீங்க நிறைய வெண்டர்ஸ் இப்ப from black and the women community ல இருந்து நீங்க நிறைய வெண்டர்ஸ் வச்சிருந்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து when you have some more than 4-5 vendors அப்படினு சொல்லும்போது you will get more opportunity to participate so or to even get that tender. so அந்த மாதிரி எல்லாம் இப்ப நேத்து வந்து அவர் professor கூட சொன்னார் அந்த incentivization அதுக்கெல்லாம் வந்து இன்னுமே போராடிட்டு தான் இருக்கும். இன்னுமே அதுக்குரிய ஸ்ட்ரக்சரோ அதுக்குரிய சரியான இதுவோ வந்து வரல. அப்போ கொஞ்சம் நம்ம வந்து இப்போ அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னா அது வந்து தீப்மாலாவோட சப்ஜெக்ட் நினைச்சிட்டு இருந்தாங்க சிஏல. ஸோ பட் தட்ஸ் நாட் த கேஸ் ஆக்சுவலி. இப்போ டாட்டாலேருந்து எடுத்தோம் அப்படின்னா டாட்டா தே ஹாவ் தேர் ஓன் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் பாலிசி இன்சைட் ஆஃப் தேர் கம்பெனி. அங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் தட்ஸ் த போர்ட் அஜெண்ட் போர்ட் அஜெண்டா ஆக்சுவலி. ஈவன் சேர்மன் ஆஃப் த கம்பெனி யூஸ் டு ரிவ்யூ தட். அப்படி அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கோஆபரேஷன் மற்றபடி பெரிய லெவல் இல்லாதனால ஒன்றும் சரியாக போக முடியல. பட் சம்வேர் ஆல் த டாடா கம்பெனிஸ் தே ஹாவ் டு அடாப்ட் த பாலிசி. ஸோ அதை வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் சம் ஆஃப் த சர்வீஸ் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் அதர்ஸ் அவங்களுக்கு வந்து நிறைய நம்ம வந்து மெம்பர்ஸ் இது வெண்டாரா வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓலாம் இன்டர்நேஷனல் அந்த லீடிங் கேஷ்யூ ப்ரொடியூசர் நமக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து ஆரம்பத்தில் அந்த ஆப்பிரிக்காவிலிருந்து இங்கே ஏசியா கொண்டு வந்துட்டு தான் வந்து எல்லா ப்ராசஸிங் அது இதெல்லாம். இப்போ வந்து அங்கேயே வச்சுட்டு அவங்க தே செட்டப் த ப்ராசஸிங் யூனிட்டு இன் டான்சானியா அண்ட் நைஜீரியா அண்ட் ஆல் த அதர் பிளேசஸ். அப்போ இப்போ வந்து தே ஹவ் கிவன் சோ மச் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு பீப்புள், அட் த சேம் டைம் தே மேக்சிமைஸ் தேர் ப்ராஃபிட். அண்டு இதில் நிறைய பேருக்கு விமனுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த ரூரல் ஏரியாஸ் வேர் தெர் இஸ் நோ தேர் ஆர் நோ ஜாப்ஸ் அவைலபிள்னு போது தேவ் கிரியேட்டட் lots of value, but at the same time they maximized their profit also. So andha mari ipo shared value point of view la paathom appdin sonnamna companies on the right kind of focuses on right kind of profit. So adanalada and the society vandu always should be the main stakeholders and it shouldn't be in the periphery, it should be in the center. Nama solra mari and the board agenda la adanalada even csr kuda pathinga CSR-ல வந்து மோஸ்ட்லி மெனி ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தட் இஸ் த சேர்மன் ஆஃப் த கம்பெனி அண்ட் த மேனேஜிங் டிரெக்டர் அண்ட் தி மெயின் பீப்புள் ஷுட் பி தேர் இன் தி சிஎஸ்ஆர் போர்ட். பட் எந்த அளவுக்கு இது இன்னும் ப்ராக்டிக்கலாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது இன்னும் சரியா இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம்.
அதனால ப்ராஃபிட்ஸ் தட் கிரியேட் சொசைட்டல் பெனிஃபிட்ஸ் ராதர் தன் டிமினிஷ் தெம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வசதியாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஈவன் ஃப்ரம் ரூரல் டெவலப்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்தோம் அப்படின்னா, இது வந்து 11th ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 29 சப்ஜெக்ட்ஸ் நமக்கு. இதில் நீங்கள் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுமே ஸோ மச் கேன் பி டன். ஆக்சுவலி வந்து நமக்கு இப்போது அக்ரிகல்ச்சரும் சரி, இப்போ நீங்கள் ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்தாலும் சரி, ஈவன் நமக்கு ரூரல் ஹவுசிங், ரூரல் ஹவுசிங்லாம் எத்தனையோ கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அந்த ப்ராடக்ட்டை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. பட் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சில் வந்து ஈவன் ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டோ ஆர் பிளாக்கோ, ஈவன் அட் த பஞ்சாயத்து லெவல் ஆல்சோ, இப்போ தஞ்சாவூர்லலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குடிசைகள், ஆனால் ஏகப்பட்ட புது மாடல்ஸ், ஈவன் டாடா ஹவுசிங்லேருந்து மட்டை நிறைய கம்பெனிஸ் வந்து வேற வேற ப்ரோட்டோடைப் மாடல்லேருந்து அது இதுன்னு ஏதோ கொண்டு வராங்க. ஆனால் குடிசைகள் இன்னும் குடிசைகளாக தான் இருக்குது. அப்போ நம்ம டார்கெட் எப்படி இருக்கணும்? அப்போ நம்ம அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் கூட ஒரு இதை வச்சு, இப்போ அங்கே வந்து ஈவன் அங்கே ப்ராப்பராக இன்னைக்கு கொரோனா வரைக்குமே வி ஆர் வெரி புவர் இன் டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் திங்ஸ் அண்ட் ஆல். அதில் வந்து நம்ம ஒரு கிளியர் ஒரு மேப்பிங் பண்ணி ஒரு சஜஷன்லாம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து வென் வி டேக் அப் த லீடர்ஷிப் அண்ட் டெஃபினெட்லி கவர்மெண்ட் வில் பி ஹாப்பிலி யூனோ கம்மிங் ஃபார்வர்ட் டு டூ இட். பட் அது எல்லாருக்குமே கொஞ்சம் வந்து கவர்மெண்ட்டு நான் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், பட் ஸ்டில் அதில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கலாம். பட் ஸ்டில் வென் வி டேக் அப் த லீடர்ஷிப் ஐ திங்க் இட் இஸ் பாசிபிள் டு really break that this thing. So and the mari ella areas layume we can come up with very good business models and we can actually create lots of value. So nama neethum nama pesit irundha madri indha areas layum nama vandu yegapatta illa the sustainable development and all the 29 subjects ah irukalam idhuva irukalam ellame when you actually create value to the society appadina bodhu it will actually enhance in a big way. Even if a good health and well being la pathina இப்போ நான் பார்த்தேன், பட் ஐ டிடன்ட் ரியலி ப்ரெசென்ட் தட் கேஸ் ஸ்டடி பிகாஸ் ஐ டோன்ட் நோ த ஆத்தென்டிசிட்டி ஆஃப் இட். ஒன் ஆஃப் த சிஇஓ ஆஃப் த பிர்லா குரூப் வந்து மும்பையில் கம்ப்ளீட்டாக ஃபார் த பாஸ்ட் 15 டேஸ் ஹீ கேம் அப் அண்ட் தென் சப்போர்ட்டட் த மும்பை கவர்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்ப்ளீட்டாக அதை ஒரு மேப்பிங் பண்ணி அந்த டேஷ்போர்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணி அதில் எங்கெங்கே ஆக்சிஜன் வந்து இஷ்யூஸ் இருக்குது, எப்படி இந்த மாதிரியான இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அவங்க வந்து இப்போ நிறைய கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணி, ஏன்னா பிகாஸ் த என்டையர் மானிட்டரிங் மெக்கானிசம்லேருந்து மற்ற விஷயங்கள் கொண்டுட்டு வரதுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ ஒரு இது வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ ஈவன் நம்ம டிசாஸ்டர் இங்கே வந்திருக்கும் போது கூட ஹெச்சிஎல் வந்து இமீடியட்டாக அந்த டேஷ்போர்ட்லாம் செட்டப் பண்ணி இமீடியட்டாக ஒரு 1 crore இது அதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு கார்பரேட் வந்து தே கேன் டூ இட். பட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஈவன் மெனி ஆஃப் த கார்பரேட்ஸ் தே டோல் மீ லைக் யூனோ வி ஆர் மீட்டிங் தி சிஎம் அண்ட் வி ஆர் கோயிங் டு கிவ் சம் 1 crore 2 crore அண்ட் ஆல். இட் இஸ் குட் தட் யூ கேன் கிவ். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, government vandu already they do their work and all, it is more than a crore or something. Neenga the 1 crore ku even effectively if you get involved and then oru periya mechanism la create panninga appdi sonna along with the district collectors, ipo enna ella nariya collectors kekkranga மேடம் ஏதாவது வந்து நமக்கு கார்பரேட் கனெக்ட் இருந்தா இது பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ நம்ம இப்போ கூட ஒரு கலெக்டர் வந்து இங்க பிஃபோர் த செஷன் வந்து கனெக்ட் பண்ணி விட்டேன். பட் என்னன்னா அது வந்து அவங்களுக்கு தெரியும், நம்ம இப்போ ஆக்சிஜன் சிலிண்டர் செட்டப் பண்ணலாம்னு சொல்லும் போது ஆனால் இவங்க வந்து ஃபண்டு வச்சிருக்காங்க. அப்போ அங்கே ஆக்சிஜன் சிலிண்டர் செட்டப் பண்ணலாம் போது அந்த கலெக்டர் சொல்றாரு, இல்லை எனக்கு ஒரு பெட்டட் ஆக்சிஜன் பெட்டட் இதுதான் வேணும் அப்படின்ன போது உடனே அப்போதான் நம்ம சரியா கொண்டு போக முடியும். அதனால தான் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும், அந்த ஒரு கிரியேட் பண்ணணும் வேல்யூனாவே நம்ம டெஃபினட்டா வி ஒர்க் வித் தி வித் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டு ஆக்சுவலி ஷேர் த ஹோல் திங். இப்போ இந்த 17th கோலே பார்த்தீங்கன்னா அதனால தான் இஃப் யூ ஹவ் டு அச்சீவ் ஆல் த 16 கோல்ஸ் அப்படின்னா த 17th கோல் விச் இஸ் பார்ட்னர்ஷிப், ஸோ அது வந்து ஹைலி கிரிட்டிக்கல். ஸோ அந்த இது வந்து நம்ம அந்த மாதிரியான ஒரு இதில் கொண்டு போகும்போது ஒரு ஒரு பெரிய விஷயத்துல பெரிய வகையில வந்து நம்ம இதை சரி பண்ணி கொண்டுட்டு போக முடியும். It is getting struck. Yeah. So, இப்போ இந்த லெவல்ஸ் ஆஃப் இந்த ஷேர்ட் வேல்யூ அண்ட் வாட் இஸ் த ரியல் ஆக்சுவலி நம்ம இதெல்லாம் பண்ணோம்னா என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஃபார் அ பிஸ்னஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த சோஷியல் ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ ஒரு நம்ம அந்த ப்ராடக்ட் இதுலேருந்து ஒரு ஒரு விஷயம், ஏன்னா ஒரு ஒரு செக்டருக்கும் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து வேறுபடும்.
ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த ப்ராடக்ட் டிசைனை பண்ணும்போது இப்போ ஜி லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வந்து இன்க்ரீஸ்டு ரெவென்யூ இருந்திருக்கு. அட் த சேம் டைம் வந்து தெர் இஸ் அ பிக் யூனோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தி சொசைட்டி ஆல்சோ, பிகாஸ் அவங்க நம்ம வந்து நிறைய வந்து சேவ் பண்ண முடியும் அந்த ப்ராடக்ட் டிசைன் அது இதில். ஸோ அட் திஸ் இது மாதிரி நிறைய வந்து மாடல்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு அந்த வேல்யூ செயின் ரிலேட்டடும் நான் வந்து முன்னாடியும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து டிஃப்ரெண்ட், தட் இஸ் பிகாஸ் நீங்கள் வந்து இப்போ அந்த லாஜிஸ்டிக்ஸை நம்ம மேனேஜ் பண்ணி நம்ம வந்து அதை ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை நம்ம பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நம்மளோட லாஜிஸ்டிக்ஸோட இதை வந்து அவங்களால வந்து ஒரு கிளியராக வந்து மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் தே ஹவ் கெயின்டு லாட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆல்சோ அட் த சேம் டைம் த சொசைட்டி ஹஸ் ஆல்சோ டேக்கன் ஸோ மச் ஆஃப் வேல்யூ. ஸோ அட் த சேம் டைம் இந்த கிளஸ்டர் இதுலையும் வந்து நிறைய காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் எல்லாருமே சேர்ந்து வரும்போது இந்த மாதிரியான நிறைய சில குழப்பங்கள்லாம் நம்ம வந்து தவிர்க்க முடியும் அண்ட் நிறைய நம்ம விஷயங்கள் கொண்டுட்டு வர முடியும். இப்போ இதில் பார்க்கும்போது நம்ம வந்து ஐடென்டிஃபை த சோஷியல் இஷ்யூ, ஈவன் இந்த பாவர்ட்டி ஏரியாலே எடுத்தா கூட இப்போ நீங்கள் வந்து ஐடென்டிஃபை த சோஷியல் இஷ்யூ, அதில் வந்து நம்ம என்ன டார்கெட் வச்சுக்கலாம், ப்ளஸ் வந்து மேக் த பிஸ்னஸ் கேஸ் அண்ட் தென் ட்ராக் த ப்ராசஸ் அண்டு மெஷர் த ரிசல்ட். இப்போ வந்து ஈவன் ஒரு மிஸ்டர் பெஞ்சமினோட ஆங்கிள் அந்த அவங்க பிஸ்னஸ் எடுத்தா கூட ஐ திங்க் தேவ் கவர்டு ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் தென் தே ஆர் ப்ராக்ரெஸிங் அண்ட் தேர் அட்ரஸிங் தி ஆக்சுவல் சொசைட்டல் இஷ்யூ. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நெஸ்லேவோட ஒரு மாடலும் அதே மாதிரி தான் வந்து நமக்கு வந்து அதை பார்க்க முடியும். ஸோ நெஸ்லே வந்து ஃபார் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஃபியூ டிகேட்ஸ் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் சின்ஸ் வந்து தே டிபெண்ட் ஸோ மச் ஆன் தேர் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் எவ்ரி திங் வந்து ஃப்ரம் த ஸ்மால் ஹோல்டு ஃபார்மர்ஸ் அப்படின்றனால அதில் வந்து நான் அவங்க வந்து அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா தேவ் ஆக்சுவலி எம்ப்ளாய்டு பீப்புள் டு ஒர்க் வித் த ஃபார்மர் நியர்லி மோர் தேன் 1000 ஃபார்மர்ஸ் அண்ட் தென் 1000 ஒர்க்கர்ஸ். அவங்க வந்து எப்படியெல்லாம் அந்த ஃபார்மர்ஸ் கூட ஒர்க் பண்ணி நியர்லி மோர் தேன் 1 lakh அண்ட் ஆர்டு ஃபார்மர்ஸ் கூட ஒர்க் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்லேருந்து எல்லாமே கொடுத்து இதை நான் அவங்க வந்து எப்படி சரியா நம்ம வச்சு கொண்டுட்டு போறது, பிளஸ் வந்து அவங்களோட ஈல்டு பிளஸ் வந்து இவங்களுக்கு இவங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ அதனால அதை எப்படி நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணதுல இப்போ வந்து சோ மச் ஆஃப் அட்வான்சஸ். அட் த சேம் டைம் வந்து தே ஹவ் கிரியேட்டட் குட் மாடல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ தி யூனோ இட் இஸ் லைக் ஒன்று நமக்கு ப்ராஃபிட்டும் வருது, அட் த சேம் டைம் வந்து யூஆர் கெட்டிங் ஸோ மச் ஆஃப் வேல்யூ. ஸோ இந்த சேம் வே இப்போ இந்த ஐடிசியோட மாடல் கூட பார்த்தீங்கன்னா நவ் தே ப்ரொக்யூர் ஸோ மச் ஃப்ரம் த ஃபார்மர்ஸ், ஆனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க ஃபுல்லாக இறங்கி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஈவன் சம் ஆஃப் த பீப்புள் சம் ஆஃப் த எக்ஸ்போர்ட்டர்ஸ் வேர் ஆல்சோ டெல்லிங் இன் ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மீட்டிங்ஸ் என்றால் அவங்க தே வாண்டட் கவர்மெண்ட் டு சப்போர்ட் தெம் டு சார்ட் ஆஃப் செட் அப் தட் சார்ட் ஆஃப் ஒரு இது மாதிரி. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங் எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் மாதிரி தே டூ இட், பட் கம்ப்ளீட் ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து கீழே, பட் தட்ஸ் அ பிக் கார்பரேட் அண்ட் தே ரியலி இன்வெஸ்ட் அ லாட். பட் நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இது பண்ணலனா கூட ஸோ எந்தெந்த அளவுலலாம் நம்ம வந்து அந்த ஒரு சொல்யூஷன்ல. பிளஸ் இன்னொரு விஷயம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஈவன் ஐ மெட் மெனி ஆஃப் த சேர்மன் ஆஃப் த பிக் குரூப் கம்பெனிஸ்லாம், அது வந்து நாட் லைக் யூனோ வென் ஐ ஹாவ் அ கம்பெனி இன் டெக்ஸ்டைல்னா அதே மாதிரி ஒரு ஐடி கம்பெனி அங்கேயே ரன் பண்றாங்க, அதே மாதிரி ஒரு 4-5 ஏகப்பட்ட யூனிட்ஸ் வந்து ரன் பண்றாங்க. ஸோ ஒன்ஸ் வென் யூ ஆர் தரோ வித் யுவர் பிசினஸ்னா வென் எவர் யூ ஜஸ்ட் கம் அப் வித் அந்த சொசைட்டல் இஷ்யூஸ் நமக்கு தெரியும் போதே அதுக்கு வந்து வி கேன் கம் அப் வித் த சொல்யூஷன். அதுல வந்து ஈவன் த்ரூ சம்படி ஆர் த்ரூ ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் வி கேன் ஆக்சுவலி செட் அப் தட் அஸ் அ பிசினஸ் அண்ட் டூ இட். ஸோ இதில் வந்து பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் லோக்கல் டெமோக்ரஸிஸ் மேக் சக்ஸஸ்ஃபுல் லோக்கல் எக்கானமிஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் மெயின் ஒரு கேஸ் ஸ்டடியாக பார்க்கணும் நம்ம அப்படின்னா வந்து இப்போது இந்த ஸ்வீடிஷ் டெமோக்ரஸி அண்ட் அண்டு அவங்களோட லோக்கல் எக்கானமி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீடனும் நம்மள மாதிரியே தான் ரொம்ப எல்லாமே பீசன்ட் எக்கானமி அண்ட் ஃபார் அ வெரி லாங் டைம் டில் 200 இயர்ஸ் பேக் வரைக்கும் நம்ம மாதிரியே தான். பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பல விதங்களில் வந்து இந்த பட் ஆக்சுவலி டெமோக்ரஸி ஒர்க்ஸ் வெல் தேர். ஸோ அங்கே வந்து நம்ம அதை கிளீனாக பார்க்க முடியும் கம்ப்ளீட் டீசென்ட்ரலைஸ்ட் அப்ரோச்சு அதை எப்படியெல்லாம் அதை கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுல ஒரு கிளியராக இருப்பாங்க. அங்கே ஒரு 290 முனிசிபாலிட்டிஸ், இந்த முனிசிபாலிட்டிஸ்லாம் ஐ ஒர்க் தேர் ஃபார் யூனோ சம் டைம் டு ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த மாடல் ஒர்க்ஸ்லாம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி வெரி வெல் எக்யூப்ட் எக்கானமி. நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி இட் இஸ் நாட் ஓன்லி த ஜிடிபி பேஸ்டு க்ரோத் கம்ப்ளீட்லி ஈவன் இன் ஜெண்டர் 47% ஆஃப் தி விமன் ரெப்ரஸன்டேஷன் இந்த பார்லிமெண்ட், ஒன்லி கண்ட்ரி இன் த வேர்ல்டு.
ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஈவன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் இருப்பாங்க. மற்றபடி வந்து ஏன்னா அங்கே வந்து எவ்ரி திங் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். அட் த சேம் டைம் இங்கே இது வந்து முனிசிபல் ஆஃபீஸ், அந்த அவங்களோட முனிசிபல் ஆஃபீஸ், தேர் யூனிவர்சிட்டிஸ், எவ்ரி திங் இஸ் மெயின்டைன்டு பை த முனிசிபாலிட்டிஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பிளான்ஸ்லேருந்து எவ்ரி திங், ஈவன் டாக்ஸேஷன் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஈவன் இப்போ இந்த விஸ்பியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல் த இந்த போட் யார்டிலிருந்து ஆல் த என்டர்பிரைசஸ் ஈவன் மெனி ஆஃப் த பிக் என்டர்பிரைசஸ் ஆர் ஆல் ரன் பை தி கவர்மெண்ட் இட் செல்ஃப். இப்போ அந்த நான் அந்த முனிசிபல் ஆஃபீஸ் நான் காட்டினேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 பேருக்கு மேலே அந்த முனிசிபாலிட்டி இஸ் த பிக்கஸ்ட் எம்ப்ளாயர், நாட் டு த கம்பெனிஸ் ஆக்சுவலி. தேர் ஈச் அண்ட் எவ்ரி இதுக்கு இப்போ போட் யார்டு இந்த மாதிரி ரிலேட்டட்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் தி ஆக்சுவலி மேனேஜ் இட் வெல். இப்போ அது வந்து ஒரு முனிசிபல் கவுன்சிலோட நம்மளோட அந்த நம்ம சட்டசபை வளாகம் மாதிரி அவங்க. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் அ வெரி வெல் எக்யூப்டு இது அந்த ஒரு சிஸ்டம் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா அங்கே வந்து இட்ஸ் அ வெரி டீசென்ட்ரலைஸ்டு ஒன். அட் த சேம் டைம் இது வந்து என்னன்னா பிஸ்னஸஸா அவங்க வந்து அதை தனியா பாத்துக்கணும், நம்ம வந்து இது தனியா கவர்மெண்ட் வந்து தனியா சும்மா அப்ரூவலோட உட்காந்துக்கணும்ன்ற மாதிரி கிடையாது. எவ்ரிபடி தேர் ஆல் ஒர்க்கிங் டுகெதர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிரிங்கிங் வேல்யூ. இப்ப நம்ம தஞ்சாவூர்லயே எடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து சோ மச் ஆஃப் ரிசோர்சஸ், பட் இதெல்லாம் நம்ம ஒரு மேப் பண்ணி ஒரு ஒரு பெரிய ஒரு லெவல்ல வந்து பிளான் பண்ணி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா வந்து கண்டிப்பா அந்த தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம அங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் இப்ப இங்க அந்த பஞ்சாயத்து பிரசிடன்ஸ் எல்லாம் அங்கதான் வந்துட்டு பாத்துட்டு இருந்தாங்க. அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா வென் ஐ டிஸ்கஸ்ட் ரீசென்ட்லி வித் தி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ், தே சே இங்க தமிழ்நாட்டுல மட்டும் 190 கோல்ட் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குது, ஆனா 80% டீஃபங்க்ட். அப்போ வந்து என்னன்னா இங்க நான் ரீசெண்டா ஐ திங்க் 2 days பேக் ஐ ஹவ் சீன் ஒன் ஆஃப் த ஆர்டிகல் இன் தினமலர். அதுல பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இன்னும் இப்ப நிறைய இதுல இப்ப அக்ரி எக்ஸ்போர்ட் எல்லாம் ஏகப்பட்டது இந்த ஒரு இந்த கொரோனா இருந்தா கூட இங்க நிறைய நடந்திருக்கு. ஆனா அதுல இன்னும் நமக்கு இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா இன்னும் நம்மளால நல்லா பண்ண முடியும். பட் ஆக்சுவலி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கிறது என்ன நடந்துட்டு இருக்கு, 80% டிஃபங்க்ட் அப்படின்னு சொன்னா ஏன் இதை எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ அதுக்கு ஆக்சுவலி தட்ஸ் வாட் இட்ஸ் லைக் யூனோ பிகாஸ் கார்பரேட்ஸ் ஆர் நாட் ஃபார் எக்ஸ்ப்ளாய்டிங் பீப்புள், தே ஆர் கிரியேட்டிங் வேல்யூ. பட் த திங் இஸ் அந்த ஒரு பெர்செப்ஷனை நம்ம எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படின்றதான். இப்போ நீங்க இங்க 190 இது இருக்கு அப்படின்னு சொன்னா ஒய் நாட் அ கார்பரேட் கேன் டேக் இட், ஆர் தி இண்டஸ்ட்ரி அசோசியேஷன்ஸ் கேன் டேக் இட் அண்ட் கம் அப் வித் அ பிளான் அண்ட் ரன் இட் ஃபார் த கவர்மெண்ட். ஆனால் ஆஸ் பர் த ஜிஓ கவர்மெண்ட் ரன் பண்ணணும்னு இருக்கு, பட் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றவங்களாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் பிஸ்னஸ் லீடர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா அதை எடுத்துட்டு பண்ணும்போது லாட்ஸ் ஆஃப் வேல்யூ வி கேன் ஆட், அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து அதை நம்ம கொண்டுட்டு வர முடியும். இப்போ நீங்க எத்தனை இதுல வந்து நம்ம எடுத்து அந்த மாதிரி பண்ண முடியும், இதுல கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல பிளான் பண்ணி ஒரு டிஸ்கஷன்லாம் பண்ணி நம்ம வந்து கொண்டுட்டு வந்தோம்னா ஐ திங்க் அந்த மாதிரி நிறைய லூப்ஹோல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பஞ்சாயத்துல வேலை பார்க்குறோம், எல்லா பஞ்சாயத்துலயும் இ சேவா சென்டர் இருக்கு. இ சேவா சென்டர் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,524 பஞ்சாயத்து இருக்கு. ஒரு பஞ்சாயத்துக்கு ஒண்ணுன்னு வச்சா கூட 12,524 இ சேவா சென்டர் எல்லா இடத்துலயுமே பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க. ஆனா இஸ் இட் ரன்னிங் அஸ் அ பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. பட் அதுல எல்லாம் வந்து பெரிய லெவல்ல பார்ட்னர் பண்ணி எதுக்கு, ஐம் ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள்ஸ். எப்படின்னா என்டர்பிரைஸ் அப்படின்றது வந்து இந்த செக்டர்லதான் இருக்கணும். நான் பாக்குறேன் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து வெண்டே கம்ம பாவம் சின்ன சின்ன ப்ராடக்ட் எதோ கொண்டு வச்சுட்டு இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகுமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அதை நெக்லெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து ஆக்சுவலி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சோசியல் ஸ்பேஸ்ல டு கிரியேட் வேல்யூ வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஒர்க். ஸோ அதே மாதிரி நம்ம முன்னாடி இது பண்ண மாதிரி இட்ஸ் அ வெரி மார்க்கெட் சைஸ் இஸ் ஹியூஜ் அண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்மளால இங்க வந்து கொண்டுட்டு வர முடியும். நாட் ஒன்லி இன் தி அக்ரேரியன் எக்கானமி பட் அட் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் வித் இது வந்து நம்ம கொண்டுட்டு வர முடியும். அட் த சேம் டைம் வந்து வி ஹாவ் அ வெரி பிக் அட்வான்டேஜ் தோ நம்மளோட வேர்ல்டு நம்மளோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் டு த வேர்ல்டு வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட நம்ம வந்து இப்போ திரும்பி நம்ம இந்த டெவலப் பண்ணி இதை ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ல வந்து நம்ம ஒரு அந்த ஜிடிபி ஆங்கிள் இருந்து இன்னும் கொஞ்சம் வந்து ரொம்ப ஒரு ஒரு எத்திக்கல் ஆங்கிள் நம்ம திங்க் பண்ணி கொண்டுட்டு வரதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி சோ மச் ஆஃப் இப்போ நிறைய ஏன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு ஷிஃப்ட் இருக்கணும்ன்றனால நிறைய திங்க் பண்றாங்க. இப்போ நான் இந்த இது நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு என்னோட when I have, and I was in CII, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிசோர்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் இன் அபண்டன்ஸ் அப்படின்னா
ஒரு ஜெய்காவோட ப்ராஜெக்ட் ஒன்று, ஐ வாஸ் ஹேண்ட்லிங் இட் ஆக்சுவலி. ஸோ தட் இஸ் அரவுண்ட் சம் 2000 crores ஃப்ரம் ஜெய்கா. தே ஃபண்டட் இட் வெரி லாங் பேக், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அதில் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு 100 crores வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி அலாட்டட். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த 2000 croresல் வந்து மற்ற டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு, பட் அதுவும் வந்து ஒன்றும் பெருசாக போல. ஆல் த டைம் வந்து ஒரு முன்னாடி சிஎஸ் தான் அது, உங்கள் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தபோது பயங்கரமாக எல்லாரையும் திட்டிட்டு உட்காந்துட்டு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த 100 croresஸை வந்து எடுத்துட்டு அதில் வந்து தே வாண்ட் டு செட் அப் அன் அப்பெக்ஸ் ஸ்கில் சென்டர் ஃபார் 5 sectors, மேனுஃபேக்சரிங், ஆட்டோமோட்டிவ், ஹெல்த் கேர், அந்த மாதிரி. தட் வந்து யூ கேன் டிசைடுன்ட்டாங்க ஜெய்கா. பட் ஐ வாஸ் ஆக்சுவலி ஐ ரியலி வாண்டட் டு டேக் இட் அப். ஏன்னா அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்ற பேரில் வந்து நம்ம சும்மா மாஸ் கில்லிங்கை பண்ணி விட்டு அதை ஆக்சுவலி என்ன பண்ணணுமோ அதை நிறைய பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த அப்பெக்ஸ் ஸ்கில் சென்டர்ஸ் வந்து நம்ம செட்டப் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதை கொண்டுட்டு வர முடியும். பட் ஐ ரியலி வாண்டட் சிஐ டு இன்வெஸ்ட். ஏன்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 20 crores வில் பி கிவன் அஸ் கிராண்ட்டு, 1 crore ஷுட் கம் ஃப்ரம் தி கம்பெனி அஸ் ஈக்விட்டி. ஆனால் அந்த 1 crore கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசனை. அது வந்து இல்லை, நான் எப்படி 1 crore போடுவேன், அதுக்கு என்ன இது இருக்குது. அப்போ இங்கே பக்கம் ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸ் வந்து அப்போ நாங்கள் எப்படி 20 crore வந்து கொடுக்குறோம்ல, அப்போ நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ். பட் ஐ ரியலி வாண்டட் சிஐ டு டேக் அப் ஈவன் ஆக்சுவலி ஐ ரியலி வாண்டட் தெம் டு இன்வெஸ்ட் 5 crore ஸோ தட் ஆல் த 100 crores வச்சுட்டு நம்ம வந்து வி நீட் டு கெட் பீப்புள் அண்ட் தென் ஏன்னா பிகாஸ் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் பாடி. பட் வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தட் இஸ் ஹைலி கிரிட்டிக்கல். அதில் அதுக்கப்புறம் நம்ம 2-3 1 or 2 இண்டஸ்ட்ரீஸை வச்சு கொண்டு வந்து அவங்கள வச்சு நம்ம பண்ணோம். பட் ஒய் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங், இதில் நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு 20 crore இன்வெஸ்ட்மெண்ட்டு சும்மாவே வருது. தட் வில் பி கிவன் டு யூ. ஸோ அதை வந்து அந்த காமன் குட்க்கு, இதில் நான் 1 crore கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது, ப்ளஸ் வந்து நான் எனக்கு என்ன இதில் பெருசாக நடக்குது, அது வந்து கண்டிப்பாக யூ கேன் கிரியேட் ஸோ மச் ஆஃப் வேல்யூ. So that's what it is. It is not that we don't have opportunities or something, but enna idha nama eppadi how we are going to make use of it, adha nama eppadi panna porom abindrathu vandu highly or critical ana vishayam. Ena industry nama government enna solvanga, endha meeting ponalum engalukku ipo automatically you are the expert and health care you guys are the expert and இதுவா நமக்கு manufacturing you guys are the expert. அப்போ அந்த எக்ஸ்பர்டீஸ் எங்க இருக்கோ நம்ம தான் அதை எடுத்து வந்து பண்ண முடியும். So we are the value creators. So corporates are the real value creators. Appa nama eppadi panna porom when we are operating in the society, how we are actually taking the lead and convince the government in terms of doing it, andha maari nama paathu nama mun vandhom appdi sonna pala vishayangala nammala vandu sariya kondittu vara mudiyum. Adhe maari so much of opportunity in the agri sector and also the value added idu idala nama nariya vishayangal explore panna mudiyum. Even and the Mr. Benjamin oda presentation la he was talking about tomato. So whenever I attend in some of the meetings la pathina nariya and the tomato puree eppadi pandrathu idu adukken sollittu yegapatta discussions and yegapatta demand irukum appdin sollittu nariya vandu sollittirundanga. So andha maadhiri we can actually create so much of value with the proper guidance. ஏன்னா அது வந்து நம்ம கூடவே இருந்து அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹேண்ட் ஹோல்டிங் அந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை பெரிய லெவல்ல பண்ண முடியும். நாட் ஓன்லி இந்த ஃபார்மிங் செக்டர், இந்த அதர் ஏரியாஸ் ஆல்சோ அண்ட் சோ மச் கேன் பி டன். இந்த பனானாலையும் இது வந்து பிகாஸ் ரீசென்ட்லி ஐ ஜஸ்ட் சீன் தட் ஸ்டடி. அது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி பிக் ஸ்டடி. அதுல வந்து சோ மச் ஆஃப் பொட்டன்ஷியல் ஃபார் அஸ் இன் இந்தியா பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா நம்ம வந்து இன்னும் அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணவே இல்லை. இதுல வந்து நம்ம ஒரு ரொம்ப வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் ஒன்லி வி ஆர் யூசிங் இட் வித் இன் அ ரைட் வே அப்படின்றது தான் வந்து அந்த ஸ்டடியோட இது. பட் வி டோன்ட் ஹவ் டைம் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். பட் ஸ்டில் இது நாட் ஓன்லி பனானா, இன் ஆல் த ஏரியாஸ் வி கேன் ஆக்சுவலி டூ இட். ஸோ இதுல வந்து அகெயின் அண்ட் அகெயின் ஐ எம் ஜஸ்ட் யூனோ வாண்ட் டு எம்பசைஸ் தட் வி நீட் டு ஆக்சுவலி கிரியேட் அ வேல்யூ அண்ட் விச் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். ஒன்லி திங் இஸ் ஆர் பர்செப்ஷன் ஷுட் பி டிஃப்ரெண்ட். அண்ட் வந்து இதை நம்ம எப்படி பண்ண போறோம், ஈவன் இப்போ கவர்மெண்டே ஒரு சரியா இது பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நம்ம அதை எப்படி ஹவ் யூ கோயிங் டு மேக் இட் ஹேப்பன் அண்ட் தட் ஷுட் பி த மோட்டிவ். எனக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து இப்போ நான் ஒன் ஆஃப் த மீட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தெலுங்கானா அண்ட் அவங்க டெபுட்டி சிஎம் வந்து ஹி வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் சிஎமோட சன்னு ஹி வாஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங் சடன்லி ஹி ஜஸ்ட் ஓப்பன் இட் அப் அண்ட் ஹி சேட் தட் சிஎஸ்ஆர் சொல்றீங்கல்ல, நவ் ஐ எம் ரெடி டு ஹியர் ஃப்ரம் யூ கைஸ் சே தட் வாட் யூ ஹவ் டன் அப்படின்னு கேட்குறாரு. So nobody could really open it. So adukku da nama solran ipo vandu enna na it is not about CSR and then we should be in a position to talk about the
ஒரு நம்ம ஒரு பெரிய லெவல்ல சொல்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிருக்கணும் பண்ணணும். பட் அதுக்கு கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ரெடி அப்படின்றது தான் வந்து என்னோட வியூ பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச் நம்ம எடுத்தோம்னா டெஃபினெட்லி வி கேன் கம் அவுட் ஆஃப் திஸ் சார்ட் ஆஃப் சிச்சுவேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட் சார்.